தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கிறவர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன். இவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒவ்வொரு படமுமே வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டிருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது. மேலும் கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் சிம்புவோட ரசிகர்களால் மட்டும் இல்லை, அனைத்து தரப்பு ரசிகர்களாலேயுமே கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனால் சிம்புவோட செகண்ட் இன்னிங்ஸில் சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாகிற படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலோட காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் சிம்புவும் கௌதம் மேனனும் இணைந்து புதுசாக ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அதாவது சிம்பு அடுத்ததாக நடிக்க இருக்க படம் தான் பத்து தலை. இந்த படத்தை கிருஷ்ணா தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் தான் கௌதம் மேனனும் நடிப்பதாக தெரியுது. ஏன்னா கௌதம் மேனன்கிட்ட பல படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக கிருஷ்ணன் வேலை பார்த்துருக்காரு. மேலும் கௌதம் மேனன்கிட்ட கிருஷ்ணன் இந்த படத்தை பற்றி சொன்னப்போ கௌதம் சிம்பு கூடலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு கௌதம் கிட்ட கேட்டால் சிம்பு கேமரா முன்னாடி காட்டுற வித்தை தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் பத்து தலை படத்தில் கௌதம் மேனன் வில்லனாக நடிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பலரும் சிம்புவும் கௌதம் மேனனும் நேருக்கு நேர் திரையில் மோத இருக்க காட்சிகளை பார்க்க ரொம்பவுமே ஆவலோட காத்துட்ருக்காங்க. சிம்புவுக்கு வில்லனாக கௌதம் மேனன் நடிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளாகவே இணையதளத்தில் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் கௌதம் மேனன் நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு.